ஹாய் கேஸ், ரீசெண்டாக ஜோக்கர் டூக்கான அஃபிஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெயிலருக்கான பிரேக் டவுன் வீடியோ தான் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த செல்லேருந்து உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்குள்ளே அவர் இருக்கிற மாதிரி இந்த சீனில். இந்த இடத்துல அவங்க எதை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆத்தர் ஃபிசிக்கலாகவே ஒரு பாக்ஸ் செல்குள்ளே தான் அவர் இருக்காரு. முக்கியமா அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் ஆர்கம் அசைலம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. இந்த செல்லுக்குள்ள இருக்கும் போது அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு அப்படின்றத சூப்பராகவே காமிக்கிறாங்க. லைக் எமோஷனலா அவர் கூட பேசுறதுக்கு ஆள் துணையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சூப்பராகவே இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அப்ப கார்டு அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஜோக் சொல்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா அந்த ஜோக் அப்படின்றத எதை ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அவரோட ஹோல் ஸ்டோரியுமே லைக் ஒரு ஜோக் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதே இந்த இடத்துல ரெஃபர் பண்ற மாதிரி தான் ஒரு ஜோக் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்தபடியா அந்த ட்ரெய்லர்ல நமக்கு டைட்டில் போடும்போது அந்த டைட்டிலேயே நமக்கு ஒரு விஷயத்த சூப்பரா சொல்றாங்க. என்னன்னா இந்த கதையில ஜோக்கருக்கும் சரி ஹார்லி குயினுக்குமே சரி முக்கியமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த டைட்டில் மூலமா நமக்கு சொல்றாங்க. இவன் அவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ற டெலியூஷனுமே இந்த இடத்துல மீன் பண்ணுது. இதே விஷயத்த இவன் நமக்கு இந்த ஜோக்கரோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில கூட காமிச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு அங்க ஒரு சாங் நமக்கு பிளே ஆகுது. அந்த சாங் என்னன்னு கேட்டீங்கன்னா த வேர்ல்ட் நீட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சாங் அந்த இடத்துல பிளே ஆகுது. ஸோ அந்த சாங் மூலியமா தான் ஹார்லி குயின் அண்ட் ஜோக்கர் இவங்க ரெண்டு பேரோட அந்த லவ் இந்த இடத்துல நமக்கு வந்து சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க. அதுவுமே முக்கியமா ஃபர்ஸ்ட் மூவில ஆர்தருக்கு இந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கும். என்னன்னா லைக் ஒரு லவ்லி சப்போர்ட் ஒரு அஃபெக்ஷன் சப்போர்ட் தான் அவருக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக தான் ரொம்பவே ஏங்கிருப்பாரு. அதனால தான் வந்து அவர் எண்டிலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள யாருமே இந்த இடத்துல மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கூட யாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்காக தான் அவர் அந்த மாதிரி மாறின மாதிரி காமிப்பாங்க. இந்த இடத்துல அவருக்கு அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. இதை ரெஃபர் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த மூவியுமே கொண்டு போறாங்க அப்படின்றத நமக்கு இங்க ரெஃபர் பண்றாங்க. அதே மாதிரி இந்த மூவில தான் ஃபர்ஸ்ட் டைம் லேடி காகாவை நமக்கு ஹார்லி குயினா கொண்டு வர போறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 இயர்ஸா ஹார்லி குயின் அப்படின்ற அந்த கேரக்டர் எக்ஸிஸ்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமேட்டட் சீரிஸான பேட்மேன் த அனிமேட்டட் சீரிஸ்ல தான் நமக்கு இந்த ஹார்லி குயின் அப்படின்ற அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல ஜோக்கர் கூட சேர்ந்து தான் இவங்க இருப்பாங்க. பட் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோக்கர் இவங்களை மென்டல் அண்ட் பிசிக்கல் அபியூஸ் பண்ணதனால இவங்க பாய்சன் கூட சேர்ந்து அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க சீரிஸ்ல. அப்புறமா நமக்கு இந்த ஹார்லி குயின் கேரக்டர் அவங்க எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா சூசைட் ஸ்குவாட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அதே டைம் நமக்கு அந்த மூவில ஜோக்கர்னால தான் ஹார்லி குயின் மென்டலா இந்த மாதிரி மாறி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஈவன் காமிக்ஸ்ல கூட ஜோக்கர் அவர மாதிரியே நிறைய பேர் மாறணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல ஆர்தர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல அவர் வந்து சிகரெட்டை பார்த்த வைப்பாரு. ஆக்சுவலா அந்த சீனை கட் பண்ண அடுத்த நிமிஷத்துலயே உங்களுக்கு லைக் ரெயின் நிறைய பேஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல அவர் நடந்து போகிற மாதிரி தான் காமிப்பாங்க காட்ஸோட. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெயின் அண்ட் ஃபயர் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி எந்த அளவுக்கு மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சூப்பராகவே காமிக்கிறாங்க. அதே டைம் அவர் அந்த சீன்ல மேல பார்க்கும் போது அவர் மேல பாப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பிரலா எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சோ இந்த இடத்துல அவரோட டிரெஸ் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்குமோ அதை இந்த இடத்துல நமக்கு காட்சிப்படுத்துற விதமா தான் இந்த ஒரு சின்ன ஹிடன் டீடைல் நமக்கு வச்சிருக்காங்க. அந்த சீன்ல ஒரு டயலாகுமே நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல வந்திருக்கும். என்னன்னா யூ மியூசிக் டு மேக் அஸ் வைல்ட் டு பேலன்ஸ் அப்படின மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இதை ரெஃபர் பண்ற மாதிரி தான் ஆத்தர் அண்ட் ஹார்லி குயின் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கனெக்ஷன்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மியூசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்போஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நமக்கு ரெஃபர் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு டயலாக் நமக்கு இந்த இடத்துல சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சிகரெட்டை அவர் ஃபயர் பண்றது ஒரு ஆர்கம் அசைலம் அப்படின்றதையுமே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த சீனை கட் பண்ணா நமக்கு லேடி காகா ஒரு ஸ்டார் கேஸ் மேல ஏறி வர மாதிரி தான் காமிப்பாங்க. இதே ஸ்டார் கேஸ்ல தான் ஆர்தர் ஃபர்ஸ்ட் மூவியில அவரோட அந்த ஃபைனல் ஜோக்கர் அவுட்ஃபிட்ட போட்டுக்கிட்டு அவர் அந்த ஸ்டார் கேஸ் கீழே இறங்கி போற மாதிரியும் இருக்கும். அதே டைம்ல அதே ஸ்டார் கேஸ் தான் அவர் எப்பவுமே தன்னோட வீட்டுக்கு போறப்ப மேல ஏறி போற மாதிரி காமிப்பாங்க. அந்த சீனை கட் பண்ணா நமக்கு ஹார்லி குயின் கன் மாதிரி தன்னோட கையை மாத்தி அவங்க தனக்கு தானே சுட்டுக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படி ஜோக்கர் லைக் என்ன சொல்லலாம் ஒரு வைலன்ஸ் ரொம்ப விரும்புற ஒரு கேரக்டரா இருப்பாரோ அதே மாதிரியே இந்த இடத்துல ஜோக்கர் மாதிரி தானும் மாறணும் அப்படின்றதுக்காக தான் ஹார்லி குயினுமே இந்த இடத்துல வைலன்ஸ் விரும்புற ஒரு கேரக்டரா இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா நமக்கு ஒரு ஸ்பாட் லைட்ல ஜோக்கர் மைக்க பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. சோ இந்த இடத்துலயுமே அவங்க எதை ரெஃபர் பண்றாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில ஜோக்கர் ஆக்சுவலா லைக் ஒரு காமெடி ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த இடத்துல அவர் தனக்கான மியூசிக் ஷோ பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து எமோஷனலா
ஒரு மியூசிக் கான்சர்ட்டுமே நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு இதுல இருந்து தெரியுது. சோ இந்த சீனை கட் பண்ணா ஹார்லி குவின் நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் ஆக்கர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூஃப் டாப்ல டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அந்த சீனை உடனே கட் பண்ணா இவங்க லைக் என்ன சொல்லலாம் மெயின் ரோட்ல இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அந்த ரியாலிட்டி வேப்பிங் பண்றதை வச்சு பார்த்தோம்னா அவங்க ஆக்சுவலா ரூஃப் டாப்ல டான்ஸ் ஆடல, அவங்க வந்து ரோட்ல தான் டான்ஸ் ஆடுறாங்க. பட் அவங்க ரெண்டு பேருமே ரூஃப் டாப்ல டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சு பார்க்கலாம், இல்யூஷனா இதை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. சோ இதுக்கு அடுத்த கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தர் ரோட்ல ஓடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. சேம் இதே மாதிரி கிளிப் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மூவிலுமே பாத்திருப்பீங்க. அப்ப அவரை துரத்துறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஜோக்கர் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒருவேளை அவரை ஃபாலோ பண்ற மெம்பர்ஸ் அவரோட ஒரு சில விஷயங்களை பிடிக்காம அவரை வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த சீனை கட் பண்ணா நமக்கு ஒரு செட்டை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த செட்ல ஜோக்கர் அண்ட் ஹார்லி குவின் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஷோ ரன் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த செட் எக்ஸாக்டா நமக்கு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில மரி பிராங்க்லினோட ஒரு ஷோ மாதிரியே தான் இது இருக்கு. அதுக்கப்புறமா ஜோக்கர் ஜாஸ் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்ல அவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அவர் நிறைய மியூசிக்கல் கான்சர்ட் எல்லாம் செஞ்சு அவரும் ஹார்லி குவினுமே லைக் என்ன சொல்லலாம்னா அவங்க ஒரு பாப்புலர் பர்சன்ஸா மாறிட்டாங்க அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு காமிக்கிற மாதிரி தான் இந்த சீனை காமிக்கிறாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த சீனை கட் பண்ணா கோர்ட் வாசல நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹார்லி குவின் கோர்ட்டோட ஸ்டார் கேஸ்ல நடந்து போகிறாங்க. நடந்து போறப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஹார்லி குவின் காமிக்ஸ்ல எந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி காஸ்டியூம் தான் இந்த இடத்துலயுமே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. பட் நீங்க அந்த சீன்ல கிளியரா பேக்ரவுண்ட்ல கிளியர் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு தியேட்டரா மாறின மாதிரி தான் காமிக்கிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த படத்துல நிறைய மியூசிக்கல் கான்சர்ட் வச்சு நிறைய இல்யூஷன் மாதிரி ஜோக்கர் யோசிச்சு பாக்குற விஷயங்கள் இந்த படத்துல நம்ம பாக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த சீனை கட் பண்ணா ஆர்த்தர் அண்ட் ஹார்லி குவின் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் தீபிடிச்சு எரியுது. அந்த தியேட்டர்ல இருந்து இங்க வெளியில ஓடி வர மாதிரி தான் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீனுமே எக்ஸாக்டா ஆரம்பத்துல நமக்கு இந்த இடத்துல தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்களே அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு வெளில வரும்போது அங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு வர மாதிரி இருந்த சீன் இருக்கலாம். அடுத்தபடியா நமக்கு கோர்ட்ல இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடக்குது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நிறைய டெரரிஸ்ட்னால இந்த மிகப்பெரிய பிளாஸ்ட் நடக்கலாம். சோ அந்த நடந்ததுக்கு அப்புறமா திருப்பி நமக்கு ஜோக்கர் அண்ட் ஹார்லி குவின் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜாஸ் கிளப் அப்படின்னு அந்த கிளப்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் ஃபைனலா ஹார்லி குவின் இந்த இடத்துல தன்னோட ரெட் லிப்ஸ்டிக்கை வச்சு அவங்க என்ன சொல்லலாம்னா ஒருத்தர் வந்து ஜெயில இருக்காரு அப்படின்னா அவங்க கூட பேசணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும்ல, சோ அந்த ரூம்ல தான் அவங்க ரெண்டு பேருமே பேசுற மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ்க்கு ஆப்போசிட்ல ஜோக்கர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இந்த பக்கம் ஹார்லி குவின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை வச்சு லைக் ஜோக்கரோட அந்த வாயில ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை போட்டுக்கும் போது அவர் எப்படி இருப்பாரோ கொடூரமா, சோ அந்த மாதிரி சிம்பாலிக்கா அந்த ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் பயங்கரமா இருக்கும்ன்ற மாதிரி தான் தெரிய வருது. சோ இதுதான் என்னோட பிரேக் டவுன். ஒருவேளை நான் ஏதாவது விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் லிங்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரணவ் பிரைம் டைம்.